நீங்கள் வாதம் பண்ணும்போது இலக்கண ரீதியாக பேசும்போது இலக்கண ஆதாரத்தை காட்டி பேசணும். இதுதான் சட்டம், இப்படி தான் வரணும். நீங்கள் தீர்ப்பளிக்கிறீ, முதல் இலக்கணத்திற்கு காட்டுங்க. எது காட்டினேன் நான், என்ன கேட்டேன்? அந்த ஒருமை என்பதிலேயே எதிர்மறை கரு உதாரணமாக லா இலாக இல்லைலாம் இருக்குது. இலாகுன்னு ஒருமை தானே, ஒருமை. லா இலாகுனா ஒரு கடவுள் இல்லை அல்லாஹ் தவிரன்ற அர்த்தமா, எந்த கடவுள் இல்லைன்ற அர்த்தமா? அது ஒருமை தான். இலாகுங்கிறது ஒருமை. லா இலாகண்டா உங்கள் அர்த்தப்படி செய்கிறாருந்தா ஒரு வரணும் கண்டிப்பாக. லா இலாக ஒரு கடவுள் இல்லை, அல்லாஹ் வைத்த நிறைய கடவுள் இருக்கிறான். அல்லாஹை தவிர ஒரு கடவுள் தான் இல்லை, நிறைய கடவுள் இருக்கிறான்ற அர்த்தத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க. சிற்கில் உண்டை விட்டுரும். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உண்டாகி வச்சிங்கன்னு சொன்னால் லா இலாக இல்லைலாவே மூத்தா போயிடும். அப்போ லா இலாகங்கிறது இலாகு ஒருமை தான். லா போட்ட உடனே இல்லைங்கிற எதிர்மறை கருத்து சேர்ந்த உடனே லா இலாகன்னா எந்த கடவுளும் இல்லை, ஒருமை தான். அது எதையெல்லாம் கொண்டா நிப்பாட்டினா அத்தனையும் குறிக்கும், அது ஒருமை தானா? ஒருமையாக ஒவ்வொரு கடவுளையும் குறித்து இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு சொல்லும். அப்போ கலிமத்து தௌஹீதில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒருமைக்கு வந்து எதிர்மறையான கருத்துக்கு பின்னாடி வந்தால் ஒருங்கிற அர்த்தம் மாறி எந்த ஊருன்னு வந்துடும். இப்போ இங்கே என்னது, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு உதாரணமாக அரபியில் வந்து இந்த கம்ங்கிற அந்த எத்தனையோண்டு ஒரு சொல் இருக்குது. எத்தனையோண்டு ஒரு வார்த்தைக்கு கம்ங்கிற வார்த்தையை போடுவாங்க. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இந்த கரியத்துன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்னவாயிருன்னா ஒருமை பன்மையாக மாறிக்க, அதாவது எந்த ஊர்ன்ற அர்த்தமாயிரும். உதாரணமாக ஓ கம்மின் கரியத்தின், கரியத்து ஒருமை தான், கம்மின் கரியத்தின். அப்போ இந்த கரியத்துக்கு என்ன அர்த்தம் செய்வீங்க? எந்த ஒரு எத்தனை ஊரை உரைன்னு தான் அர்த்தம் செய்யணுமே தவிர அதில் ஒரு ஒரு ஊர்னு சொல்லக்கூடாது. ஒரு ஊரை அழித்தவங்களுக்கு கம் போட மாட்டாங்க. கம்ங்கிறத எத்தனையோ, எத்தனைங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஊரை சேர்த்தா அந்த இடத்துல ஊருங்கிறது வந்து பன்மைக்கு மாறிக்கிறதா? எத்தனையோ ஊர்களை கம்மின் கரியத்தின் ஒருமையாக வருகிறது. இந்த கம் என்பது எத்தனையோண்டு சேர்த்த உடனே அந்த இடத்துல எத்தனையோ ஒரு ஊரைன்னு சொல்லி பாருங்கள், லூசுன்றுவான். இது என்ன மொழியாண்டு கேட்பான், எத்தனையோ ஒரு ஊரை அழித்திருக்குன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோண்டு போட்டாலும் பலதான் போட்டாகணும். அல்ல, கம்மின் கரியத்தின் ஏழாவது சூறாவோட நாலாவது வசனத்தில் கம்மின் கரியத்தின் அகலக்குனாக எத்தனையோ ஊர்களை நம்ம அழித்திருக்கிறோம்னு சொல்லும் பொழுது அது ஒருமையாக இருக்கிறது. ஆனால் ஒருமையை குறிக்கவில்லை, கரியத்து ஒருமை தான். அதுக்கு முன்னாடி என்ன வருது, அது எந்த தோரணையில் வருதுங்கிறத பொறுத்து இலக்கணம் மாறும். இந்த கம்மின் கரியத்துங்கிறது வந்து அரபிக்கு உள்ள இலக்கணம், மொழியில் எல்லா மொழிக்கும் ஒரே இலக்கணம்ங்கிறாரு. இங்கிலீஷில் கம்முக்கு என்ன கம் அப்படி இலக்கணம் இருக்கா? அரபியில் ஒரு இலக்கணம் சொன்னோம்னா அந்த மொழிக்கு உள்ள இலக்கணம் தனியாக இருக்கும், சில விஷயங்கள் பொதுவானதாக இருக்கும். அப்போ எல்லா மொழிக்கும் ஒரே இலக்கணம் தான் சொல்ல முடியாது. இந்த கம்ங்கிற வார்த்தை வந்தால் அது ஒருமையாக போட்ட தமிழில் வந்து அப்படி வராது. எத்தனையோ ஊர்னு சொல்ல மாட்டோம், எத்தனை ஊர்கள்னு சொல்லுவோம். அரபியில் எத்தனையோ ஊருமா, அரபியில் கரியத்துமா, கம்மின் கரியத்தின். அப்போ மொழி இலக்கணம் வந்து ஒவ்வொரு மொழிக்கு மாறுபடும். நாம் அரபியில் குரானை பேசும் பொழுது அரபி கிராமர் பிரகாரம் என்ன வருதுன்னா ஹராமுன் என்கிற வார்த்தை வருகிறது. அலாக் ஹராமுங்க எதிர்மறை கருத்து, லாயிலாக மாதிரி எதிர்மறையான கருத்து. அப்போ எந்த ஊருக்கும் ஹராம், ஹராமுன் அலா கரியத்தின், எந்த ஊருக்கும் ஹராம். அகலக்குனாக நாம் அழித்திருக்கிற எந்த ஊருக்கும் ஹராம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஊரை குறிக்காது, ஒருமை தான். ஆனால் ஒரு ஊரை குறிக்காது. எப்படி லாயிலாக இல்லைல்லாங்கிறது வந்து எந்த ஒரு கடவுளும் இல்லை அது ஒருமை தான், ஆனால் ஒரு கடவுளையாக குறிக்கும். ஒரு கடவுள் இல்லை என்று சொன்னீங்கன்னா ஒருமையை குறிச்சிடும். லாயிலாக இல்லல்லாக என்பதற்கு அல்லாஹுவை தவிர லாயிலாக ஒரு கடவுள் உங்கள் சொல்லி ஒரு பொண்ணு கண்டிப்பாக கம்பல்சரித்தீங்கல்ல உங்கள் நீங்கள் படித்த இலக்கண சட்டத்தில். அப்போ ஒரு கடவுள் இல்லை இப்படின்னு லாயில்லாவுக்கு அர்த்தம் செஞ்சீங்கன்னா எங்கே போவோம்? அப்படியே நீங்கள் செய்யலை, நாங்கள் செய்யலை, யாரும் செய்யலை, உலகத்தில் ஓட்டெடுப்பு இதுக்கு நடத்த களிமத்து தௌஹீதுக்கு எல்லாரும் செய்கிற அர்த்தம் என்ன? அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, லாயிலாகனா எவனும் இல்லை, எவனும் யாரும் எந்த ஊரும் எந்த கடவுளும். இந்த மாதிரி வரும்பொழுது அந்த ஒருமை செத்துரும். ஒரு ஒன்று குறிக்காது, எல்லாத்தையும் குறிக்கும். எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாக எதிர்மறைக்கு பின்னாடி மாறிக்கிறோம். இந்த கம் போன்ற எத்தனையோங்கிற இடத்துக்கு பின்னாடி மாறிக்கிறேன். இந்த இலக்கணத்தில் நீங்கள் படிக்காமல் என்ன செய்வீங்க? இந்த மாதிரி போனீங்கன்னா இப்போ லாயில் லாயில் அவுட் அவுட் அவுட்டாக போயிடணுமே. அல்லாவை தவிர நிறைய கடவுள் வணங்கிக்கலாம், ஒன்று தான் வணங்கக்கூடாது. அல்லாவை தவிர கடவுள் இருக்குன்னா ஒன்றே ஒன்று சொல்லி ஒன்றே ஒன்று சொல்லக்கூடாது, ரெண்டு சொல்லிக்க, மூணு கடவுள் சொல்லிக்கன்னு லாயில் லாயில்லாக்கு அர்த்தம் வரும். ஏன்னா ஒரு கம்பல்சரில் சொல்லித்தான் ஆகும் நம்மளை கம்பிப்பா, நீங்களா நீங்களா சொன்ன விதி பிரகாரம். அப்போ லாயிலாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் லாயிலாக எந்த கடவுளும் இல்லை. லாயிலாக அந்த எந்தன்னு சேர்க்கணும், எந்தன்னு சொல்லு ஒன்றுமே இல்லை. அந்த எதிர்மறையாக வந்ததுனால அது கிடைக்கிது, லாண்டு எதிர்மறையாக வருதுல, அதனால தான் லாயிலாக விட எந்தங்கிற அர்த்தம் வருகிறது. அப்போ லாயிலாக இல்லல்லாஹுக்கு அர்த்தம் செஞ்ச மாதிரி தான் எங்கேயெல்லாம் எதிர்மறை கருத்து இருக்கிறதோ அது கேள்விக்குறியான இடம் இருக்குது. அது சில இடங்கள் இருக்குது, சில இடங்களில் இந்த ஒருமையில் வந்து சொல்ல ஒருமையாக இருக்குது, அது ஒருமை கருத்தை தராது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் ஏழாவது சூரா நாலாவது விஷயத்தை சொல்லிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால்,
எந்த ஊர் என்று அதுக்கு அர்த்தமாக ஒரு ஊர்னு அர்த்தம் முதல் சொல்லணும். கம் அகலக்குனா அந்த வசனம் என்ன இருக்குது, ஹராமுன் அலா கரியத்தின் அகலக்குனாக, ஹராமுன் அலா கரியத்தின் எந்த ஊர் மீதும் ஹர தடை இருக்கிற தடாம், எந்த ஊருக்கும் சரி, எந்த ஊராக இருந்தாலும், எந்த ஊராக எதை அழிச்சிட்டானா அல்ல, அழித்தவன் திருப்பி வரமாட்டான், அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, அழிக்கப்பட்ட ஊர் வந்து இந்த ஊராக இருந்தால் திரும்பி வருவான், அந்த ஊராக இருந்தால் திரும்பி வரமாட்டான்னு பிரிக்கக்கூடாது. எந்த ஒரு ஊராக இருந்தாலும் திரும்பி வரமாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒன்றைத்தான் குறிக்கிறது என்று நீங்கள் இலக்கணத்துக்கு மாற்றமாக சொல்கிறீங்க. இலக்கணத்துக்கு மாற்றமாக சொன்னீங்கன்னா அந்த லாயிலாவுக்கு சேர்த்து எனக்கு வழக்கம் சொல்லணும், லாயிலாவுக்கு என்ன அர்த்தம். அதே மாதிரி கம்மின் கரியத்தின் ஒருமையாக தானே வருது, நீங்கள் ஒருமையாக அர்த்தம் செய்யாமல் போவதற்கு எது எது காரணமாக இருந்தது, அது உங்களுக்கு இலக்கணம் உங்களுக்கு அரபி தெரியாது, இங்கிலீஷில் உள்ள படித்து அரபியில் ஜாயின் பண்ணுறாரு, அரபி கிராமரை வந்து அரபியில் படித்தா தான் விளங்கும், ஒரு மொழியில் உள்ளதுக்கு வந்து அந்த மொழியில் போய் இலக்கணத்தை தேடி படிக்கணும். அதனால அந்த குழப்பத்துக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இங்கிலீஷில் சொல்லி பண்ணல, அதை கூகுளில் தேடிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் விஷயம் என்னென்னு கேட்டால் எதிர்மறைக்கு பின்னாடி, எதிர்மறையான கருத்துக்கு பின்னாடி ஒருமை வந்தால் அது ஒருமை நிற்குமா, ஒன்றைத்தான் குறிக்குமா, எந்த ஒன்றும் அர்த்தம் வருமா,